இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட். மனித பிறப்பின் மிக முக்கிய அங்கம் இந்த மூளை தான். அதுவும் மற்ற உயிரினத்தின் மூளையை விட மனிதனுடைய மூளைக்கு நிறைய மடங்கு ஆற்றல் இருக்குதான். மனித மூளையை மிஞ்ச இன்னும் இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் கூட மூளையை வெறும் 5% மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்களாம். இப்படிப்பட்ட மூளையை இன்னும் வேகமாக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில இயற்கை வழிகளை இங்கே நம்ம பார்க்கலாம். ஜின்சிங் அப்படிங்கிற மூலிகை மூளையினுடைய ஆற்றலை பல மடங்கு அதிகரித்து புத்தி குறுமையை தரக்கூடிய வல்லமை பெற்றது. அது மட்டும் இல்லை, ஞாபக சக்தியும் அதிகப்படுத்துமா. உங்களுடைய மூளைத்திறனை அதிகரிக்க இந்த ஜாதிபத்ரி அப்படிங்கிற இலை பயன்படும். அதிக ஞாபக மறதி இருக்கிறவங்க இந்த ஜாதிபத்ரி சிறந்த மருந்தாக இருக்கும். ஆயுர்வேதத்தின் மிக முக்கிய இடம் இந்த அஸ்வகந்தாவுக்கு இருக்குது. மூளையினுடைய செயல்திறனை பல மடங்காக உயர்த்த இந்த மூலிகை உதவுது. பலருக்கும் இந்த மூலிகையினுடைய மருத்துவம் தெரியாது. அதுதான் வல்லாரைக்கீரை. ஆனால் வல்லாரை மிகச்சிறந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிற ஒத்த லைன் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். மூளைக்கு அதிக வேலையை செய்யக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இது ஹார்மோனை சீரான அளவு சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. வல்லாரை உங்களின் மூளைக்கு சிறந்த நண்பனாகவே இருக்கும். ரோஸ்மேரி அப்படிங்கிற இந்த மூலிகை செடி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த மூலிகை செடி. இதனுடைய பயன்கள் ஏராளம். நரம்புகளை வலிமையாக்கி மூளை செல்களை சேதமடையாமல் பார்த்துக்கிறதுல இது ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தைம் செடியில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதனால தான் மூளையினுடைய ஆரோக்கியத்தை இந்த தைம் செடியும் முழுமையாக பாதுகாக்குது. சீமை சாமந்தி ஒரு மிகச்சிறந்த மூலிகை. இதில் இருக்கக்கூடிய லூடியலின் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிக ஆற்றல் கொண்டது. மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. சமையலறையின் முக்கிய மூலிகை இந்த பூண்டு. பூண்டு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. மூளைக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய நியூரோன்ஸை பாதிக்கப்படாமல் வச்சுக்க இந்த பூண்டு ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைச்சி மகிழ்ச்சியான சூழலை உங்களுக்கு தர்றதுக்கும் இந்த பூண்டு ரொம்பவே பயன்படுது. புதினா இலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இலையை நம்ம பிரியாணி போன்ற உணவுகளில் பயன்படுத்துவோம். சிலர் இதை குடிக்கக்கூடிய பானமாகவும் பயன்படுத்துவோம். என்றைக்குமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த புதினா ரொம்ப சிறந்த மருந்து. புது புது யோசனைகளை தரக்கூடிய ஆற்றலும் இந்த புதினால் இருக்குது. இப்படி இயற்கை வழியில் நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்க இந்த மூலிகைகள் அத்தனையுமே மிகச்சிறந்த நன்மன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபோ நெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.